ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் காலி லினக்ஸ் பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதுக்கு வந்து நிறைய ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி ஒரு ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். நம்ம வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேள்விப்பட்டிருப்போம், மெக்கன்டோஷ் கேள்விப்பட்டிருப்போம், லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன காலி? காலியும் பார்த்திங்கன்னா ஒரு லைனக்ஸ் என்விரான்மெண்ட் தான். அது பார்த்திங்க எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? பியூரா எத்திக்கல் ஹேக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி ரிசர்ச்சர், ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், இவங்க எல்லாமே வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, அந்த காலி லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் அரௌண்ட் ஒரு 700 டூல்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த ஓஎஸ்லேயே இருக்கும். நம்ம வந்து எதையும் போய் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை வந்து ஃபண்டிங் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபென்சிவ் செக்யூரிட்டி, அதாவது ஓஎஸ்சிபி சர்டிஃபிகேஷன்ஸ் ஒன்று இருக்குது தெரியுங்களா, அந்த சர்டிஃபிகேஷனுடைய வெண்டர் தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஓஎஸ். இந்த ஓஎஸில் என்ன இருக்குது அது நம்ம வந்து நார்மலாக நம்ம எண்டில் இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணலாம். அதுவும் காசு எல்லாம் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஓஎஸ் மூலமாக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி ரிசர்ச்சராக போகிறீங்க, இல்லை ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் நீங்கள் டொமைன்குள்ளே போகிறீங்க, இல்லை சைபர் செக்யூரிட்டி, ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், இந்த மாதிரி டொமைன்குள்ளெலாம் நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த ஓஎஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய நாலேஜஸ் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இது ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை ஒரு காலேஜ் படிக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் யார் வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு 700-800 டூல்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே பில்டாகவே இன்பில்டாகவே அதில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எதையும் போய்ட்டு ஒவ்வொன்றையும் டவுன்லோட் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் அது ஒரு குட்டி டூல், நீங்கள் ஒரு இமெயில் சர்ச் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஏதோ ஒரு ரெக்கவர் பண்ணுறதுக்கோ, அந்த மாதிரி ஏதோ ஒரு டூல் நீங்கள் வேணும், இல்லை டேட்டா ரெக்கவர் பண்ணுறதுக்கு டூல் வேணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துலையும் சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே இதிலேயே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 800+ டூல்ஸ் இருக்கும். ரெண்டாவது, இது ஃப்ரீ அப்படிங்கிறதுனால யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். மூணாவது, இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் நம்ம சைடில் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நான் 800+ டூல்ஸ் சொன்ன தெரியுங்களா, என்ன மாதிரி டூல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஃபர்மேஷன் கேதரிங். இன்ஃபர்மேஷன் கேதரிங்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இமெயில் ஆன்லைனில் இருக்குது, இல்லை ஒரு சோஷியல் நெட்ஒர்க்கிங் இருக்குது, இது எல்லாத்துலேயுமே நான் வந்து இமெயில் லிங்காக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும், அந்த டூல்ஸ்லாம் நான் எங்கேருந்து தெரிஞ்சிக்கிறது அப்படின்னா இந்த வாய்ஸில் டிஃபால்ட்டாகவே இருக்கும். அது நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் ஒரு வெப் ஹோஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு வந்து ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு டூல்ஸ் இதிலேயே இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டா ரெக்கவரி, ஒரு ஃபாரன்சிக் டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அது பற்றின டூல்ஸும் பார்த்திங்கன்னா இதிலேயே இருக்குது. ஒரு செக்யூரிட்டி ஆப்ரேஷன் செக்டரில் ஒரு டிஃபென்ஸ் டூல்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டூல்ஸும் பார்த்திங்கன்னா இதிலேயே இருக்கும். ஈவன் ஒரு அஃபென்சிவ் செக்யூரிட்டி சைட்லேருந்து சரி, டிஃபென்சிவ் செக்யூரிட்டி சைட்லேருந்து சொல்லி எல்லா டூல்ஸுமே இதில் டிஃபால்ட்டாகவே இருக்கும். அதுவும் நம்ம ஒவ்வொரு டைமும் எங்கேயும் போய் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் டேட்டா ரெக்கவர் பண்ணுறீங்க, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபாரன்சிக்ஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃபோட்டோ ஃபாரன்சிக்ஸ் பண்ணுறீங்க, இல்லை இமெயில் ஃபாரன்சிக்ஸ் பண்ணுறீங்க, ஒரு நெட்ஒர்க்கிங் ஃபாரன்சிக்ஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஒரு ஃபேக்காக ஏதாச்சும் ஒன்று கிரியேட் பண்ணணும், ஒரு விஓஐபி டெஸ்டிங் பண்ணுறீங்க, விஓஐபினே இப்போ நீங்கள் வாய்ஸ் கால் பண்ணி தெரியும், அதை கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா விதமான டெஸ்டிங் கேஸஸ்க்கான டூல்ஸ் எல்லாமே இந்த ஓஎஸில் இருக்கும். இதுக்கான டுட்டோரியல்ஸும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நான் யூஸ் பண்ணால் என்னுடைய கம்ப்யூட்டர் சேஃபா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது ஒரு விர்ச்சுவல் மிஷினில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ விஎம்ஏர் இருக்குது, ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலாக நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டமில் விண்டோஸ் தான் பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக இருக்கும். இதை விர்ச்சுவலாகவே நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். விர்ச்சுவல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அங்கே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். தேவையிருக்கிற மட்டும் இன்டர்நெட் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலி லினக்ஸ் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஓஎஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் நான் எனக்கு ஜாப் கிடைக்குமா, எனக்கு வேலை கிடைக்குமா, நான் ஒரு ஃப்ரெஷர், நான் ஃப்ரெஷராக வந்து இப்போ நான் ஒரு ஓஎஸ் நீங்கள் சொல்கிறீங்க, புதுசாக சொல்கிறீங்க, இதை நான் கற்றுக்கிட்டால் எனக்கு வேலைக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். எப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் தெரியுங்களா, அந்த நிறைய டூல்ஸு அதுக்கு வந்து காலையிலேயே நிறைய ரிசோர்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ரிசோர்ஸை பற்றி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்க, பட் இட் வில் டேக் சம் டைம். ஒரு குறிப்பிட்ட காலம் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் லேர்ன் பண்ண முடியும், அதுக்கப்புறம் உங்களால் அதை பற்றி பேச முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு வைரஸை க்ரியேட் பண்ணுறோம் நம்ம வந்து சொல்லியிருப்போம் தெரியுங்களா, இப்போ வைரஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த வைரஸை எப்படி பில்ட் பண்ணுறாங்க, எப்படி அட்டாச் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டூல்ஸுமே இதிலே தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஓஎஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா, எத்திக்கல் ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரோ இல்லை யாரோ ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சைபர் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.